ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம சேனலில் தோசை, ஊத்தப்பம், சப்பாத்திக்கெலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு தக்காளி குருமா எப்படி சிம்பிளாக செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு சில் அளவுக்கு தேங்காய், அப்புறமா கொஞ்சமாக சோம்பு, ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கசகசா, இதை மட்டும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். அப்புறமா ஒரு பேன் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததும் கருவேப்பிலையும் சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிட்டோம் அப்படின்னா வெங்காயம் வந்து நமக்கு சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். வெங்காயம் நமக்கு வந்து நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 4 பழுத்த தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். பழுத்த தக்காளி சேர்த்து செய்யுங்க, அப்போ தான் வந்து குருமா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி வேகமாக நமக்கு மசஞ்சு வதங்கி வர்றதுக்காக இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. தக்காளி வந்து நல்லா மசஞ்சு வதங்கி இந்த மாதிரி வரட்டும். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு காரத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் வந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு திருப்பி நம்ம மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். தக்காளிலாம் நமக்கு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரணும். அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் விழுது, அதை வந்து சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா ஃபைனாக வந்து அரைச்சிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு தக்காளியிலேருந்து. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை வந்து சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் வந்து இதில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு கிரேவிக்கு, அதாவது இந்த குருமாவுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருந்தால் நமக்கு நல்லா இருக்காது தோசைக்கு. அதனால் கொஞ்சம் வந்து நமக்கு செமி கிரேவி கன்சிஸ்டன்ஸில் இருந்தால் தான் இந்த தக்காளி குருமா வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தண்ணி வந்து நம்ம இப்போ ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துருக்கோம். இதை வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்சம் நல்லா கொதிச்சு வத்தி வர ஸ்டேஜில் கால் ஸ்பூன் கரம் மசால் தூள் சேர்த்து நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் கிளறிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த தக்காளி குருமா வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். லாஸ்ட்டாக வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். உங்களுக்கு உப்பு இதில் தேவைப்படுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட உப்பு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான தக்காளி குருமா ரெடி. நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய சட்னி ரெசிபிஸ், குருமா ரெசிபிஸ்லாம் வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் ஜோஸ் ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா, பாய்.